ஹே காய்ஸ், டாப் 10 பெஸ்ட்டு பைக்ஸ் அண்டர் 2 லேக் ருபீஸில் என்னென்ன பைக்ஸ் இருக்குது, எந்தெந்த செக்மெண்ட்லலாம் நமக்கு அண்டர் 2 லேக்கில் பெஸ்ட்டான பைக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்க்க போகிற 10 பைக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்கிராம்பர் பைக்ஸ் இருக்குது, க்ரூசர் பைக்ஸ் இருக்குது, நேக்கிட் பைக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய செக்மெண்ட்ஸில் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய 10 பைக்ஸ் வந்து இருக்குது, அதுவும் அண்டர் 2 லேக் ருபீஸ் ஆன் ரோட் பிரைஸில். உங்களுக்கு எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத வீடியோவோட காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை கடைசி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, முடிஞ்சா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போற பைக் அப்படினு பாத்தீங்கன்னா TVSோட ரோனின் 225 அப்படிங்கற ஸ்கிராம்ப்ளர் பைக் தான். இந்த ரோனின் 225 பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்தியால ஒரு நல்ல பெஸ்டான ஸ்கிராம்ப்ளர் 2 லேக் ருபீஸ்க்குள்ளே உங்களுக்கு ஆன் ரோட் பிரைஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ரோனின் 225 கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்வேன். பேஸ் வேரியண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1,80,000க்குள்ளேயே ஆன் ரோட் பிரைஸில் உங்களால் வந்து பை பண்ண முடியும். இதோட டிசைன் பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. யூனிக்கான நிறைய ஃபியூச்சர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரோனின் 225 வந்து கொடுத்துருக்காங்க. 225cc ஆயில் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் SOHC 4-stroke 4-valve இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 horsepowerம் 20 Nm இந்த பைக்கால் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5-speed gearbox கொடுத்துருக்காங்க, அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃபும் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. மைலேஜும் ரீசனபிளாக இருக்குங்க, 42 km/L மைலேஜும் கொடுக்க முடியும். 120 km/h தாராளமாக டாப் ஸ்பீடும் போகும். டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டான சஸ்பென்ஷன் செட்டப். 41mm USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கோல்டன் கலரில் வந்து கொடுத்திருக்காங்க. ரியர்ல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படினு தான் சொல்வேன். அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. நேவிகேஷன் இருக்குது, ஸோ ஜிபிஎஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக பெஸ்ட்டான விஷயம். சர்வீஸ் ரிமைண்டர், கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்த்துக்க முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கிளஸ்டர் பொசிஷன் பண்ணியிருக்கிறதும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. சர்க்குலரான கிளஸ்டர், அதே சமயம் பார்த்தீங்கன்னா அதோட பொசிஷனும் கொஞ்சம் கிராஸாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக யூனிக்காக இருக்குது. லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட் லேம்ப், எல்இடி டெய்ல் லேம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பில்லியனுக்கு கிராப் ரெயில்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே சமயம் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ஹசார்ட் பாண்டிங் சுவிட்சும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக அண்டர் 2 லேக் ருபீஸில் ஒரு பெஸ்ட்டான பைக், அதுவும் ஸ்கிராம்பர் பைக் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த ரோனின் 225 பெஸ்ட்டான பைக் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பஜாஜோட பல்சர் NS 200. இன்னைக்கு இந்தியாவில் நம்பர் 1 நேக்கர் ஸ்ட்ரீட் ஃபைட்டர். 200cc செக்மெண்ட் பைக்கில் நீங்கள் வேணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா டெஃபினட்டாக NS 200 நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதுவும் BS6ஓட PS2 எமிஷன் நார்ம்ஸ் படி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. டிசைன் வந்து ரொம்பவே சூப்பரான டிசைனாக இருக்குது. கம்ஃபர்டபுளான ரைடிங் எர்கனாமிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2023ல பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்டேட் மாடலும் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. 150,000 ரூபா எக்ஷோரூம் பிரைஸ்லையும், ஆன்ரோட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 178,000 ரூபா ஆன்ரோட் பிரைஸ்லையும் வந்து பை பண்ண முடியும். இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 199cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு 4-stroke 4-valve இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 25 horsepowerம் 19 Nm வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6-speed கியர் பாக்ஸும் அவைலபிளாக இருக்குது. 35 km/L மைலேஜும், டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140+ தாராளமாக போகும். இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் அவைலபிளாக இருக்குது. 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கிளஸ்டரில் உங்களுக்கு கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. லைட்டிங் செக்ஷன் இன்னமும் ஹாலஜன் பல்பில் தான் இருக்குது. பட் ஹாலஜன் பல்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய டவுன் கிரேட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் எல்இடி இல்லை, அவ்வளோதான். எல்இடி டெயில் லைட், எல்இடி டெயில் லைட் மட்டும் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் பல்பில் தான் இருக்குது. ஸோ ஓவராலாக NS 200 பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இந்தியாவில் தாறுமாறான ஒரு பெஸ்ட்டான 200cc நேக்கர் ஸ்ட்ரீட் ஃபைட்டர். அண்டர் 2 லேக் ருபீஸில் நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். மூணாவதாக பார்த்திங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்டோட ஹண்டர் 350ங்க. இந்த பைக் வந்து ஒரு க்ரூசர் பைக். ராயல் என்ஃபீல்டோட ஹண்டர் 350 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஒரு எவ்ரிடே யூசேஜுக்கு இருக்கக்கூடிய ஒரு கம்யூட்டர் பைக்காக கூட நீங்கள் இந்த பைக்கை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எவ்ரிடே யூசேஜுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய, அதாவது 8 colors நமக்கு வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஹண்டர் 350 பேஸ் வேரியண்ட் 150,000 ரூபாய்க்கு வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட ஆன்ரோட் பிரைஸ் 179,000 ஆன்ரோட் பிரைஸில் அவைலபிளாக இருக்குது. 350
350cc சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கொண்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 20.2 horsepower 27 Nm வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்கில் 5-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் 35 km/liter. டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 115 km/h தாராளமாக போகும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் சிங்கிள் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், அதுவும் 41mm. ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா ஷாக் அப்சர்வர், 6-step அட்ஜஸ்டபிள் ப்ரீ லோடர் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் உங்களுக்கு இந்த பைக் வந்து கொஞ்சம் வெயிட்டான பைக் தாங்க. 179 kg இருக்குது. 30 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இந்த பைக்கில் ப்ளூடூத் கனெக்ஷனும் அவைலபிளாக இருக்குது. நேவிகேஷன் ஜிபிஎஸும் அவைலபிளாக இருக்குது. லைட்டிங் செக்ஷன் எல்லாமே ஹாலஜனில் தான் இருக்கும். அண்ட் கம்ஃபர்ட் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜிங் போட்டிருக்கு. ஸ்டெப் அப் சீட் கிடையாது, ஸ்பிட் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டெஃபினட்டாக இந்த 150 ஒரு க்ரூசர் பைக் வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த பைக்கை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாலாவதாக பார்த்தீங்கன்னா கரிஸ்மா XMR 210. கரிஸ்மா XMR 210 under 2 lakh rupees வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஆனால் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5000 rupees தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. ஒரு சில ஷோரூம்ஸில் பார்த்தீங்கன்னா 2,05,000 rupees தான் XMR 210 ஆன்ரோட் பைஸாக இருக்குது. அவங்களுடைய டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜுக்கு தகுந்த மாதிரி டிஃபர் ஆகும் ஆன்ரோட் பைஸில். ஸோ அப்படி ஒரு 5000 இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான பைக்கை மிஸ் பண்ணணுமா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவங்களுடைய பெஸ்ட்டான ஒரு பைக்கை, ப்ரீமியம் பைக்கை இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கரிஸ்மா XMR 210 அப்படிங்கிற நேமில் 210cc லிக்விட் கோல்டு 4-stroke 4-valve DOHC மோட்டார் யூஸ் பண்ணியிருக்காங்க. 25.5 horsepower 20.4 Nm வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6-speed கியர்பாக்ஸ், அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் கொடுத்துருக்காங்க. 40 km/liter மைலேஜும், டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 135+ தாராளமாக போகும். இந்த பைக்கோட பிரேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூல் சேனல் ஏபிஎஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்லையும், ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன், 6-step அட்ஜஸ்டபிள்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக மேனேஜபிளான வெயிட் தான், 163 kg அண்ட் 11 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இந்த பைக்லேயுமே ஜிபிஎஸ் ப்ளூடூத் கனெக்ஷன் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ட்வின் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், எல்இடி டெய்லாம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வித் ஹசார்ட் வார்னிங் லைட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ் வித் சார்ஜிங் போட்டும் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அஞ்சாவதாக பார்த்தீங்க அப்படின்னா யமஹாவோட MT15 version 2ங்க. இந்த பைக்குமே under 2 lakh வராது. பட் இருந்தாலும் ஆட் பண்ணியிருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா இந்த பைக்குமே 2,05,000, 2,06,000 குள்ளே தான் இந்த பைக்கோட ப்ரைஸும் இருக்குது. அந்த 5,000-6,000 டிஃப்ரெண்ட்டில் நம்ம பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு நம்பர் 1 நேக்கன் ஸ்ட்ரீட் ஃபைட்டரை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பைக்கில் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பைக் MT15 version 2 பார்த்தீங்கன்னா R15 version 4 சேம் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஆன்ரோட் பைஸ் 2,06,000 குள்ளே உங்களால் பை பண்ண முடியும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 நேக்கர் ஸ்ட்ரீட் ஃபைட்டர். 150 segment 155cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு 4-stroke 4-valve இன்ஜின் விவிஏ டெக்னாலஜி வந்து அவைலபிளாக இருக்குது. 18.4 horsepower 14.1 Nm வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6-speed கியர்பாக்ஸ், அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃபும் இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல், டியூயல் சேனல் ஏபிஎஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் பார்த்தீங்கன்னா 37mm கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், அலுமினியம் ஸ்விங்காம் வந்து அவைலபிளாக இருக்குது. வெயிட் ரொம்ப கம்மியான பைக்குங்க. ஹேண்ட்லிங்கெலாம் தாராளமாக சூப்பரான பைக்காக இருக்கும். சிட்டியில் டிராஃபிக்கில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா 100% கம்ஃபர்டபுள் இருக்கும். டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லாம்ப், பை ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்காங்க. எல்இடி டெய்லாம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக இந்த MT15 version 2 நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆறாவதாக பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட அப்பாச்சி RTR 200 4V. டிவிஎஸில் பார்த்தீங்கன்னா நேக்கர் ஸ்ட்ரீட் ஃபைட்டரில் இந்த RTR 200 4V வேல்யூ ஃபார் மணி, நல்ல பெஸ்ட்டான பைக், பில்டு குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்வேன். ஸோ நல்ல பைக்குங்க டிவிஎஸோட அப்பாச்சி RTR 200 4V. ஆன்ரோட் பைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 1,76,000 உங்களால் வந்து வாங்க முடியும். இந்த பைக்கோட இன்ஜின் 197cc ஆயில் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. 21 horsepower 17 Nm வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனால் 5-speed கியர்பாக் இருக்கு. ஃபைவ் ஸ்பீட் கியர்பாக்ஸ் இருந்தாலும் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் இனிஷியல் பிக்கப் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். மைலேஜ் பார்த்திங்க அப்படின்னா 35 km/liter. டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது டிபெண்ட்ஸ் அப்போ வந்து உங்களுக்கு வந்து ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைடிங் மோட்ஸுக்கு தகுந்த மாதிரி டாப் ஸ்பீட் வந்து டிஃபர் ஆகும். 130 km/h வரைக்கும் இதோட டாப் ஸ்பீட் வந்து போகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டியூயல் சேனல் ஏபிஎஸ், டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் ப்ளூடூத் கனெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக அப்பாச்சி RTR 200 4V நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப வேல்யூ ஃபார் மணி, கம்ஃபர்டபுளான பைக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
ஏழாவதாக பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட ஹார்னட் 2.0ங்க. ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் பெஸ்ட்டான ஒரு பைக்காக இருக்குது. அதுக்கு காரணம் இந்த ஹார்னட்டில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸ், கம்ஃபர்டபுள் அண்ட் கொடுத்துருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 139,000 ரூபா ஷோரூம் ப்ரைஸில் இப்போ 2023 மாடல் அவைலபிளாக இருக்குது. இந்த பைக் பார்த்திங்க அப்படின்னா சில ஸ்டிக்கரிங் ஒர்க் எல்லாமே புதுசாக டிகால்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸில் வந்து சில மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ஸ் ரிப்பர் கிளச் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 184cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு தான் கொடுத்துருக்காங்க. 17 horsepowerம் 16 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்கில் 5-speed கியர் பாக்ஸ் இருக்குது, அதனால் இனிஷியல் பிக்கப் நல்லாயிருக்கும். மைலேஜும் பெட்டராக இருக்குங்க. 45 km/L மைலேஜ் வரைக்கும் கொடுக்கும். சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்த்தோம் டியூவல் சேனல் ஏபிஎஸ் இந்த 2023 அப்டேட்டில் வரும்னு சொல்லிட்டு, பட் ஹோண்டா கண்டுக்கலன்னு நினைக்கிறேன். டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டிங் செஷன் எல்லாமே எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் வார்னிங் சுவிட்சும் வந்து இருக்குது. ஸோ பார்க்கறதுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. டெஃபினட்டாக ஹார்னட் 2.0 நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எட்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பல்சர் 220Fங்க. இந்த பல்சர் 220F பார்த்தீங்கன்னா 1 year டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பைக் இந்த பல்சர் 220F. லெஜெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கும் இந்தியாவில் நிறைய ஃபேன் பேஸ் இருக்காங்க. இந்த பைக்கில் எக்கச்சக்கமான அந்த ஒரு பெஸ்ட்டான விஷயங்களும் இருக்குது, மொக்கையான விஷயங்களும் இருக்குது. இருந்தாலும் இந்த பைக் இன்றைக்கி இந்தியாவில் பெஸ்ட்டான பைக்காக இருக்குது. 220cc ஆயில் கூல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 20.4 horsepowerம் 18 Nm டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்கில் 5-speed கியர் பாக்ஸ் இருக்குது. 40 km/L மைலேஜ் கொடுக்க முடியும். 135+ தாராளமாக டாப் ஸ்பீட் போகும். ஆனால் அதுக்கு 130க்கு மேலேயே போனீங்கனாலும் வைப்ரேஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். 5-spoke அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ். அது மட்டும் இல்லாமல் 5-step அட்ஜஸ்டபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்ராக் ஷாக் அப்சர்வர் வந்து அவைலபிளாக இருக்குது. டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட்டான பைக், அது ஒரு செமிஃபேட் மோட்டார் சைக்கிள் வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக 220F பல்சர் மாடலை நீங்கள் ட்ரை பண்ணலாம். 9வதா பார்த்தீங்கன்னா சுசுகியோட ஜிக்ஸர் SF150. சுசுகியோட ஜிக்ஸர் SF150 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஃபுல்லி ஃபேடு மோட்டார் சைக்கிள். மேக்ஸிமம் இந்த பைக்கை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான பைக். டிசைன் கொஞ்சம் பல்கிராக இருக்கும். 146,000 ரூபா ஷோரூம் ப்ரைஸும், ஆன்ரோட் ப்ரைஸ் 176,000லையும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. 3 கலர்ஸும் கொடுத்துருக்காங்க. ரெட், ப்ளூ, ஸ்பார்க்கிள் பிளாக் அப்படிங்கிற 3 கலர் அவைலபிளாக இருக்குது. 155cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 13.6 horsepowerம் 13.8 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 45 km/L மைலேஜும் டாப் ஸ்பீடு 120+ தாராளமாக போகும். சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லாம்ப், எல்இடி டெய்ல் லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக ஒரு பெஸ்ட்டான ஒரு என்ட்ரி லெவல் ஃபுல்லி ஃபேவர்ட் பைக் கண்டிப்பாக இந்த ஜிக்ஸர் SF150 நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 10வதா பார்த்திங்க அப்படின்னா ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R 4-valve இன்ஜின். இது எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட்டான பைக்ஸ். 200cc நல்லா கான்ஃபிகரேஷன் இருக்குதுன்னு பார்த்தோம். இந்த எக்ஸ்ட்ரீம் 160R 4-valve இன்ஜின் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் எத்தனை 160 செக்மெண்ட் பைக் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய, இல்லைங்க ஃபாஸ்டஸ்ட்டாக போகக்கூடிய ஒரு 160 செக்மெண்ட்னா பைக் அப்படின்னா அது இந்த எக்ஸ்ட்ரீம் 160R 4-valve இன்ஜின் அப்படின்னு தான் நான் சொல்லலை, ஹீரோவே வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 127,500 rupees வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 163cc ஆயில் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4-valve அவைலபிளாக இருக்குது. 17 horsepowerம் 15 Nm டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 45-50 km/L மைலேஜும் டாப் ஸ்பீட் பார்த்திங்க அப்படின்னா 115 km/h தாராளமாக போகும். சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. லைட்டிங் செக்ஷன் எல்லாமே ரெடியில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து ஹையர் மாடல்லையும், லோயர் மாடலில் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்